أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله سبحانه وتعالى كرنا وارم سورة حزام وليا سورة وسنة كلي نامرندو அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கும் அல்லாஹ் தருகின்ற சிறந்த சில உபதேசங்களை நாம் அறிந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி தந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு தான். அதை கடைபிடிக்கும் பொழுது இம்மையிலேயும் மறுமையிலேயும் நிம்மதியான வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க முடியும் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய வேதத்தின் மூலமாக தூதர்கள் மூலமாக பல விஷயங்கள் சொல்லி தந்தாலும் கூட ஒரு பிரச்சனையோ குழப்பமோ வரும்பொழுதோ அல்லது வந்து ஒரு தேவைப்படக்கூடிய நேரத்திலேயோ மனிதர்களுடைய உபதேசங்களை தான் இன்னொரு மனிதன் கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்றுதான் கேட்பாங்க. அப்படி என்றால் பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னால் நம்மளை போன்ற மனிதர்களுடைய உபதேசங்களையும் கருத்துக்களையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்மை படைத்த ரப்பு, நமக்கு தேவையான அனைத்தையும் தந்த ரப்பு, இந்த பூமியை நமக்காக ஏற்படுத்தி தந்த ரப்பு, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தந்த உபதேசம், மனிதர்களோட உபதேசத்துக்கு அடுத்தபடியாக தான் நாம் செவியேற்க அல்லது வந்து அதை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுடைய காரணம் இங்குதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த காரியத்தில் அல்லாஹ்வுடைய வேதம் என்ன குறிப்பிடுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் என்ன என்பதுதான் சஹாபாக்களுடைய வழிகாட்டியாக அவங்களுடைய தேடலாக இருந்தது. அதனால்தான் எதுக்கும் ஆகாதவர்கள், எந்த விதமான முன்னேற்றத்துக்கும் வழி இல்லாதவர்கள் என்று சொல்லி மற்ற நாடுகளெல்லாம் புறக்கணித்த அந்த சஹாபிகள் ஒரு 23 வருடங்களுக்குள்ள உலகமே அவர்களை திருப்பி பார்க்கிற அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி அடைந்ததற்குண்டான காரணம் அவங்க சொந்தமாக சிந்தித்து முடிவெடுக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தைகளுக்கோ மனிதனுடைய சிந்தனைகளுக்கோ அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிற மாறாக தங்களை படைத்த நம்முடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவருடைய உபதேசத்தின் அடிப்படையில் அவர்கள் பயணித்தார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்தினுடைய வளர்ச்சிகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதிகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க எல்லா விதமான மனிதர்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றங்களும் எங்கிருந்து துவங்கப்பட்டது என்றால் ஒரு நதிக்கரையிலிருந்தோ ஒரு கடலோ பகுதிகளில் இருந்தோ இப்படி வந்து பகுதிகளில் இருந்துதான் மக்களுடைய வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லுவாங்க. இந்த விவசாயம் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதை தொடர்பாக தான் இருக்கும். ஆனால் மனிதர்களுடைய எல்லா கணக்குகளையும் அவர்களுடைய எல்லா திட்டங்களையும் முறியடிக்கின்ற அளவிற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மக்களை கொண்டு வந்தான். அந்த ஊர்லேயோ அந்த இடத்திலேயோ எதுவுமே கிடையாது, பச்சை தண்ணி கூட அவங்க குடிக்கிறது கிடையாது, ஒரு விவசாய பகுதி கிடையாது, ஒரு வியாபார பகுதி கிடையாது, எதுவுமே அங்கு கிடையாது.
நாம் வந்து கேட்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதை செயல்படுத்த முடியும். இல்லைனா எத்தனை அவசரங்கள் கேட்டாலும் எத்தனை ஆயத்துக்களை நம்ம ஓதினாலும் நம்ம அதை முடிஞ்சு ஜும்மா முடிஞ்ச பிறகு நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா அல்ல உலக ரீதியான ஒரு குழப்பமா அப்படின்னு வரும்பொழுது இதுக்கு என்ன செய்யலாம், இது சம்பந்தமான வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ என்ன செய்திகள் இருக்கு, இப்படிதான் மக்கள் பாக்குறாங்க. ஆனா அல்லாவுடைய வேதத்தை புரட்டி பார்த்து இன்னைக்கு பெண்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு குடும்பம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு சமூக ரீதியான அச்சுறுத்தல்கள், வியாபார ரீதியான நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான காரணம் தீர்வு இது ரெண்டுமே நீங்கள் வந்து அல்லாவுடைய வேதத்திலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலிருந்து தான் எடுக்க முடியும். வேற எங்கு தேடினாலும் பிரச்சனைகள் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க, அவர்களுக்கு தீர்வு இருக்காது. பிரச்சனைகள் சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா அவர்களுக்கு என்ன செய்யலாம் இருப்பாங்க, தீர்வு இருக்காது. அரசியல் மாற்றம் தீர்வா, பொருளாதார வளர்ச்சி தீர்வா, கல்வியினுடைய உயர்ச்சி தீர்வா, உயர்ச்சி அவர்களுக்கு தீர்வா, இப்படி பல விஷயங்கள் நீங்க எடுத்து பாருங்க, அது எதுவுமே தீர்வு கிடையாது. காரணம் கல்வியில மேலோங்கக்கூடிய ஆட்கள் நம்ம இருக்கும் பொழுதும் மன ரீதியாக நம்மளுடைய நிலைமை என்ன, நிம்மதி ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன குறைவா இருக்கு. பொருளாதார ரீதியான வளர்ச்சி இருக்கு, அது உண்மையா ஒரு மன்னர் வாழக்கூடிய நிலைமையில தான் ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுல என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல, நிம்மதி இல்ல, திருப்தி இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, இப்படி பல விஷயங்கள் இல்லை இல்லைன்னு சொல்ற இடத்துல எல்லாம் பொருளாதாரமோ பணமோ கல்வியோ வசதிகளோ எதுவுமே கிடையாது. நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடிப்படையான காரணங்களை சொல்லுவோம். ஆனா அதை கேட்கும் பொழுது இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அதற்காக தான் நான் ஆரம்பமாக இந்த காரியத்தை சொன்னேன். அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்களை பார்த்து மொத்தத்தில் எல்லா பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, உங்களுடைய வீடுகள்ல நீங்க அடக்க ஒதுக்கமாக இருக்க வேண்டும். இது முதல்ல பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிற கட்டளை, தங்கீடுகள். காரணம் அல்லாஹ் அதுக்கு என்ன அடுத்த விஷயத்துல வர தபர்ரஜன தபர்ரஜன ஜாகிரியத்தில், நீங்க வந்து ஜாகிரியத்தில அறியாமை காலத்துல பெண்கள் வந்து அவர்களை வெளிப்படுத்தி திரிந்தார்கள். ஒவ்வொரு தெருவுகளிலேயும் கடைகளிலேயும் ஒவ்வொரு இடங்களிலேயும் விழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களிலேயும் சுற்றி திரிந்தவர்களாக இருந்தார்கள். எப்போ அதே போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், பெண்கள் வெளியேறக்கூடாதா அப்படின்னு கேட்டுவரும். அல்லாஹ் சொல்றான் அப்படி இல்லை, நீங்க வர்றதும் போறதும் அல்லாஹ் ரூட்டையும் முறையையும் அல்லாஹ் கட்டு தருகின்றார். இந்த ஆயத்து வந்து இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டுமானால் அவர்களுக்கு அதுக்குண்டான காரணங்கள் உண்டாக வேண்டும். அந்த காரணம் என்ன, முதல்ல வந்து அவங்களுடைய அடிப்படையான காரணங்கள், அவங்களுக்கு பொருளாதார பொருள்களை வாங்கிக் கொள்வதற்கு இது போன்ற தேவைகளுக்காக வாழலாம். அதே போல அவங்க இருக்க சரவையாய மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க வரலாம். எப்படி பள்ளியில் வந்து அவங்க தொழுகிறதுக்கு, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, இது போன்ற பெண்கள் வெளியே வர வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், எங்களுக்கு இங்கே போக வேண்டாமா, எங்களை இங்கே கொண்டு போக மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. போகக்கூடாது என்ற சட்டம் இல்ல, ஆனால் பெண்கள் சுற்றி திரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய அனைத்து சமூகங்களிலே நீங்க பாருங்க, அங்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் ஏற்படும். அது சமூக நீதி இஸ்லாம் என்பதை பெண்களுக்கு சுதந்திரத்தை வழங்கல் என்று அர்த்தம் இல்ல, காரிய காரணத்துடன் தேவைகள் பூர்த்தியாக கூடிய நேரம் வரைக்கும் ஆண் துணையுடன் பாதுகாப்புடன் பெண்கள் வெளியே வர வேண்டும். இது அல்லாஹ்வோட சட்டம். அந்த நேரத்தில் அவர்கள் ஹிஜாபை கடைபிடிக்க வேண்டும். நீங்க எத்தனை பிரச்சனை எடுத்து பாருங்க, ஒரு டெல்லியில வந்து பெண்கள் கற்பழிச்சாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க, பெண்களுடைய நடமாட்டம் அதிகம், அவர்கள் ஆண் துணையின்றி அவருடைய ஆடை அரைக்குறை ஆடையுடன் அவர்கள் வந்ததுதான் காரணம். அப்ப பெண்களுக்கே பாதிப்பு வந்த பிறகு குரானை படிக்காத ஒரு வசனம் கூட கேட்காத பிரச்சனை இதுதான். ஆனா அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடியே பிரச்சனைங்கிறாருக்கு நீங்கள் எங்க இருக்க வேண்டும், உங்களுடைய
தொழுகையை நிலைநாட்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் கொடுக்கிற கட்டளை, இப்ப பெண்கள் வீடுகளில் இருக்கிறாங்க, நிறைய பேர் வெளியே வர்றதில்லை, வீடுகளை என்ன செய்யறாங்க, பக்தியில வாங்கி கேட்கும் பொழுது மட்டும் தலையில இருக்கிற சாரியை அழித்து தலையை மறைச்சிடுவாங்க. சரி, எதுக்காக அழைக்கப்பட்டது, என்ன வேலை, இப்போ தொழுக வேண்டும் இல்ல ஆண் கொடுத்த உடனே திரும்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிவியை தொடர்ந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்ற அப்படி இல்ல, நீங்க வீடுகளில் இருக்கிறதா இருந்துச்சுனால் என்ன பார்க்க வேலை, வாக்கின் முதல்ல நீங்க தொழுகை நிலை நாட்ட வேண்டும். இரண்டாவது என்ன, வஹாத்து ஸகாத்தீன ஸகாத், ஸகாத் கொடுக்க வேண்டும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ் சட்டமாக்கி இருக்கிறது ஸகாத். இன்னைக்கு நீ பாருங்க, தொழுகையே நிலைநாட்ட கூடியவர்கள் கூட ஸகாத் கொடுக்கிறது இல்லை. எத்தனை கோடிக்கணக்கான பணம் நம்மளுடைய எந்த பிரயோஜனம் இல்லாம பேங்க்ல கிடக்கு, எந்த பிரயோஜனம் இல்லாம நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு இல்லையா, நீங்கள் அடக்க முதுக்கமாக
அப்படி கட்டி காத்து கொண்டு வந்ததுனாலதான் நான் நீங்க எல்லாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே அவங்க நமக்கு சொல்லி தந்த பாடல் அல்லாஹ் நினைவு கொடுத்தால் அல்லாஹ்வுடைய வசனங்களை கற்றுக்கொண்டால் தான் அவனுடைய ரிசுக்கு உனக்கு கொடுக்கப்படும் என்ற பாடம் நீங்க எப்படி ஆயிடுச்சு. நேற்று வந்து அந்த மேன்மார்களை ஓரம் தட்டிவிட்டு எல்லாரும் வந்து வரிசையா உட்கார்ந்து டிவி பார்க்கக்கூடியவர்களோ அல்லது வந்து மற்ற காட்சிகள் பார்க்கக்கூடியவர்களாலோ நம்மளுடைய வீடுகள்ல இருந்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் இன்னும் கேட்க முடியல இல்லையா. என் இறை தூதர்கள் தூதர்கள் மனைவர்கள் சொல்றா நீங்க வீடுகள்ல இருந்தால் நீங்க சும்மா இருக்கிறது அந்த மரியாதை தொழுகை ஜகாத்து அல்லாஹ்வும் தூதரும் எதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொண்டிருக்கிறதோ அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் அத்துடன் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீன் ஆயாத்தில்லாஹி வல்ஹிக்மா அல்லாஹ்வுடைய வசனங்களும் அவர் உங்களுக்கு வாழ்க்கையிலே எந்த தத்துவங்களையும் சிறந்த கருத்துக்களை கற்றுத் தந்திருக்கிறதோ அதை நீங்க படிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த நிலைமை நம்மளுடைய வீடுகள்ல இருந்தீங்கனால் அந்த வீடு எவ்வளவு பெரிய ஒரு வசதியான ஒரு நிம்மதியான இடமாக இருக்கும். நீங்க பாருங்க ஒரு வீட்டுக்கு நம்ம போய் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுன்னா உடனே நிகழ்ச்சியோ ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ள சரி 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 எல்லாமே சரி
அல்லாஹ் உடனே